சினிமா அன்னைக்கு என்ன சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். முதலாம் உடிச்சிட்டு இருக்கியா? ஆமா, விறகு உடிச்சு சமையல் வைப்போம், ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி, அன்னைக்கு கோழி பண்ணைக்கு போயிருந்தோம். சரி, அங்க வந்து மாட்டு முட்டை இருந்துச்சு. நானும் சரி, ரொம்ப நாள் ஆச்சு, ஒருத்தர் நீ பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருந்துச்சு உடம்புக்கு. சரி, அதான் சரி, அந்த நினப்பு வந்துச்சு. நானும் வாத்து முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? அதுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கியா? அன்னைக்கு கொண்டாங்க வாத்து முட்டை. பாப் இருந்த முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? முட்டை நிறைய கிடைச்சதவா? இருந்ததை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்து எல்லாமே அங்க இருக்கும். நல்லா தூள் கலப்புற மாதிரி ஒரு சமையல் பண்ணி எனக்கு கொடுக்குற. சரி, சரியா? ஆமா, அங்க வாத்து வேற என்னதெல்லாம் இருக்கு? வாத்து, இன்னும் நிறைய கோழி எல்லாமே இருக்கு. சரி சரி, ஒரு நாளைக்கு நம்ம போய் நமக்கு பிடிச்சத வாங்கிட்டு வருவோம். சரி சரி, வாங்கிட்டு வந்து இன்னொரு நாளைக்கு நல்லா சமையல் பண்ணுவோம். சரி, சரியா? பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இது ஏற்கனவே இந்த முட்டை வந்து கிடைக்காது. திராமங்கனால கிடைச்சிருக்கு. நானும் இருந்த முட்டையை பூரா வாங்கிட்டு வந்துட்டேன். நிறைய இருக்கு முட்டை. ஆமா, நீ இன்னைக்கு நல்லா சூப்பரா அமைச்சு எனக்கு கொடுக்க, சமைச்சு கொடுக்க. சரி, ரெடி பண்ணிடுவோம். ஆமா, ரெடி பண்ணி வை. நல்லா முட்டை பெருசு பெருசா இருக்க. வாத்து முட்டை, வாத்து முட்டை வந்து பெருசா இருக்கும். கோழி முட்டையை விட இது வந்து உடம்புக்கு நல்லது. சரியா? நீ எனக்கு அதை ரெடி பண்ணி கொடு, நானும் குளிச்சுட்டு வாரேன். சரி, வணக்கம். இன்னைக்கு வந்து வாத்து முட்டை ஆயிட்டு வந்திருக்காரு எங்க வீட்டுக்காரு. அது வந்து இன்னைக்கு வந்து முட்டை கிரேவி வைக்க போகுது. வாங்க, எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாத்து முட்டை கிரேவி பண்ணதாக்கு இப்ப மசாலா பொருள் எடுத்துக்கிடும். மல்லி, சீரகம், வத்தல், இந்த பொருளை இப்ப வறுத்து எடுத்துக்கிடும். அடுப்ப பத்த வச்சுக்கிடும். இந்த மசாலா பொருளை இப்ப வறுத்துக்கிடும். மசாலா பொருளை இப்போ வந்து வறுத்தாச்சு, நம்ம இறக்கி வச்சுக்கணும். முட்டை வந்து இப்போ அதிக போட்டுக்கலாம். இஞ்சி பூட தட்டிக்கிடும். இப்போ முதல்ல மஞ்சள் அரைச்சிக்கிடும். இப்போ வந்து வறுத்த வச்ச மசாலாவை அரைச்சிக்கணும். கறி மசால் பட்டையை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். முட்டை அவிஞ்சிச்சு, இப்போ வந்து இறக்கி வச்சுக்கணும். பச்சை தண்ணியில் போட்டுக்கணும். இந்த முட்டை வந்து ஆறட்டும். நம்ம ஆறினதுக்கப்புறம் உரிச்சுக்கலாம். வாத்து முட்டை கிரேவி ரெடி பண்ணிக்கிறோம். எண்ணெயை ஊற்றிக்கிறோம். நான் கொஞ்சோண்டு சோப்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துருக்கு, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்ச இஞ்சி பூட இப்போ சேர்த்துக்கிறோம். நறுக்கி வச்ச தக்காளியை இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிக்கிறோம். தக்காளி நல்லா வதக்கி, தக்காளி வெங்காயமும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ சேர்த்துக்கிடும். கறி மசால் பட்டை அதை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிடும். அம்மியை கழுவி வச்சுருக்க அந்த தண்ணியை சேர்த்தோம்னா கிரேவி நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும்.
நல்லா மசாலா கொதிச்சு வரட்டும். தட்டு போட்டு இப்போ மூடி வச்சுக்கணும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. நான் வந்து 10 முந்திரிய பருப்பு எடுத்து இப்போ இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா மையா அடிச்சுக்காங்க. அடிச்சு இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அந்த மாதிரி டயத்தில் நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து நல்லா திக்னஸாக இருக்கும், அதுக்கு தான் இதை நம்ம சேர்க்கறது. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். முட்டையை வந்து ப்ரே பண்ணிக்கிறோம், அது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். மஞ்சப்பொடி, மிளகு பொடி, தூள் உப்பு அவிச்சு இப்போ முட்டையை உரிச்சு வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கணும். இதோட இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். முட்டையை ப்ரே பண்ணி வச்சுருக்க முட்டையை இப்போ கிரேவியோட சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு மல்லியில தூவிக்கணும். இந்த கிரேவியில் வந்து முட்டையை போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. என்ன நல்லா பிரிஞ்சிடுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சுக்கிறோம். முட்டை கிரேவிக்கு ஒரு தாளிப்பை போட்டுருவோமா, தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிறோம். கடுகை சேர்த்துக்கணும், வெங்காயத்தை சேர்த்துக்கணும், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. குழம்ப பார்க்கும்போதே எச்சி ஊறுது. முட்டையை பாருங்க இந்த மாதிரி கிரேவியோட சேர்ந்துருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க. என்னமா இப்பதான் சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டு சாப்பாடு. ஆமா, விறகடுப்புலாம் கம்ம கம்மன் அடிச்சு இன்னைக்கு ஒரு ரொட்டி வெட்டிட வேண்டியதான். விறகடுப்புல 5 நிமிஷம் தானே ரெடி ஆயிருமில்ல. சொல்லி அரை மணி நேரத்துல ரெடி பண்ணிட்டீங்களா? சோறு ரெடி பண்ணி, குழம்பு கிரேவி ரெடி பண்ணி, பரவாயில்ல ரெடி பண்ணியாச்சு. சரி, இன்னைக்கு ஒரு ரொட்டி வெட்டிட வேண்டியதான். சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் எப்படின்னு. சோறு அப்படியே ஆவி பறக்க பரவாயில்லையா? இப்பதான் சூடா இறக்கி வச்சிருக்கு. சாப்பிட்டு பாத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளவு ருசியா இருக்கு வா. ஃபென்டாஸ்டிக், சூப்பரா அமைஞ்சிருக்கு. நீங்க கேட்ட மாதிரியே இருக்கா? ரொம்ப ருசியா இருக்கு, நல்லா அமைஞ்சிருக்குதா? பரவாயில்ல, உன் கைக்கு வலையில எடுத்து போடலாம். தங்க வலையில அளவுக்கு நீ ரெடி பண்ணி இருக்க, சூப்பர். சரி, ஆமா, அப்ப ஆர்டர் கொடுத்த வேண்டிதான் தங்க வலையிலுக்கு. ஆமா ஆமா, அவ்வளவு டேஸ்டா அமைஞ்சிருக்கு. ஆனா சூடா இருக்கு, அதனால கொஞ்சம் மெதுவா சாப்பிடுதான். சரி சரி, சாப்பிடுங்க. கொதிக்க கொதிக்க போட்டிருக்கு இன்னைக்கு சாப்பாடு. ஆஹா, எவ்வளவு அருமையா இருக்கு. இந்த முட்டையோட கிரேவியும் சேர்த்து சாப்பிடும் போது எவ்வளவு அருமையா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.